தைப்பூசத்திற்கு விடுமுறை கொடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கைகளை வைத்து வருது. தமிழகத்தில் வாழும் பிற மொழியாளர்களுக்காக உகாதி, ஓணம் போன்ற பண்டிகைகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்படக்கூடிய சூழல்ல தைப்பூசத்திற்கு சென்ற ஆண்டு வரைக்கும் எந்த ஒரு விடுமுறையும் அரசு சார்பில் விடப்பட்டது இல்லை. அதனால தைப்பூசத்திற்கு அரசு சார்பாக பொது விடுமுறை ஒவ்வொரு ஆண்டும் விடப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வச்சு நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து போராடி வந்தாங்க. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தன்னுடைய 2016 சட்டமன்ற தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரைவிலையும் கூட நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சென்ற ஆண்டு தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்திச்சு இந்த ஆண்டாவது தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருந்தார். சென்ற ஆண்டு தைப்பூசத்திற்கான பொது விடுமுறை வழங்கப்படாமல் இருந்திருந்தாலும் இந்த ஆண்டு திரு சீமான் அவர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினரின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்களின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழகத்தில் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சியான செய்தி. இது தொடர்பாக தமிழகத்தின் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் தைப்பூச திருவிழா மிக முக்கியமான ஒன்று. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி கேரளா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரீசியஸ் மற்றும் இந்தோனேசியா போன்ற உலகத்தில் பல்வேறு நாடுகளில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக இலங்கை, மொரீசியஸ் போன்ற நாடுகளில் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நாடுகளுக்கு பயணப்படும் போது அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழகத்திலும் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களுடைய அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு வருகிற ஜனவரி 28ஆம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய அந்த தைப்பூச திருவிழாவிற்கு பொது விடுமுறை அறிவிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களிலும் பொது விடுமுறை பட்டியலில் இது சேர்க்கப்படும், அதற்கான முயற்சியும் எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறாரு. எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோட இந்த அறிவிப்பை தொடர்ந்து சீமான் அவர்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். 5 வகை திணை நிலங்களில் தலைநிலமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் போற்றி புகழும் தைப்பூச பெருவிழாவிற்கு பொது விடுமுறை வேண்டி நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியின் பண்பாட்டு பிரிவான வீரத்தமிழர் முன்னணியும் பல்வேறு பல ஆண்டுகளாக கோரிக்கையை விடுத்து வந்தனர். அந்த கோரிக்கை தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த பொது விடுமுறையை அறிவித்த தமிழக முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதாக சீமான் கூறியிருக்கிறார். அதே போல புதுச்சேரியிலும் தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வழங்க வேண்டி சீமான் அவர்கள் புதுச்சேரி முதல்வரிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். மேலும் கேரளாவில் தமிழர்கள் வாழும் பகுதிகளிலும் தைப்பூசத்திற்கு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்று கேரளா முதல்வரிடமும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் கோரிக்கையை விடுத்திருக்கிறார். இந்த அறிக்கையின் வாயிலாக தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஆண்டு வருகின்ற தைப்பூச திருவிழாவை பெரும் எழுச்சியோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு கொண்டாட சீமான் உலக தமிழர்களுக்கு பேரழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழக மக்களின் நலனுக்காக தொடர்ந்து சீமான் பல்வேறு விடயங்களை சாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் நாம் தமிழர் கட்சியும் தமிழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் செய்த நன்மைகள் ஏராளம். குறிப்பா சொல்ல போனா தமிழ்ல குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு தஞ்சை பெரிய கோயில போய் அந்த போராட்டத்தில் அந்த சட்ட போராட்டத்தில் வெற்றி கண்டாங்க நாம் தமிழர் கட்சியினர். போதாததற்கு தற்போது நடந்து முடிந்த கரூர் பசுபதீஸ்வரர் அந்த ஆலயத்திலேயுமே தமிழில் வந்து குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுலையும் சட்ட போராட்டம் செய்து வெற்றி அடைந்து தற்போது அந்த தீர்ப்பு எப்படி வந்திருக்கிறது அப்படின்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் இனி தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை பெற்றுத்தந்தது நாம் தமிழர் கட்சியும் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் முன்னெடுப்பும் தான் அப்படிங்கிறத யாருமே மறந்துட முடியாது. அதே போல வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தினுடைய அந்த சுற்றுப்பகுதியை சுருக்க முயற்சி செய்த தனியார் நிறுவனங்களை எதிர்த்து போராடி வெற்றி கண்டது நாம் தமிழர் கட்சி. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வை வைத்து அந்த மாணவர்கள் கல்வியில் இடைநிற்றலுக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த பொதுத் தேர்வை தடை செய்வதற்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்த அரசு அந்த முடிவிலிருந்து பின்வாங்கியதற்கான மிக முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தான். எட்டி வழிச்சாலை போராட்டத்திற்கு சட்ட போராட்டத்தை தொடங்கியதே நாம் தமிழர் கட்சி. அந்த சட்ட போராட்டத்தினால்தான் எட்டு வழிச்சாலை தற்போது வரை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறது. அதே போல ஓபிசி இடஒதுக்கீட்டை பறிக்க திட்டமிட்ட மத்திய அரசின் சூழ்ச்சிகளை அறித்தறிந்து ஓபிசி இடஒதுக்கீட்டை மீண்டும் பழைய அந்த ஓபிசி இடஒதுக்கீடே பின்பற்றப்படும் என்ற முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பல்வேறு போராட்டங்களை செய்தவர் சீமான் அவர்கள். அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்திலேயே அவர் மக்களுக்காக நாம் தமிழர் கட்சியினர் அனைவரையும் ஒன்றிணைத்து தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டத்தை செய்தார் சீமான். அதுபோல அணுக்கழிவு திட்டத்தை நானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும் வழியில் தமிழகத்தில் புதைப்பதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று சீமான் முழங்கினார். அதே போல இன்று வரை அணுக்கழிவு திட்டம் அந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டால் பல்வேறு கதிர்வீச்சுகளுக்கு ஆளாகி அது
அது எங்கே புதைக்கப்படுகிறதோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் மிகப்பெரிய உயிர்கொல்லி நோய்களும் புற்றுநோய்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு அதனுடைய அந்த அணு கதிர்வீச்சானது இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த கதிர்வீச்சை அணு உலையும் தமிழகத்திற்கு, அணு கழிவும் தமிழகத்திற்கு என்று தமிழர்களின் தலையில் முழகாய் அரைத்து கொண்டிருக்கும் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாட்டை கண்டித்து இன்று வரை எதிர்த்து நிற்கிறார் என்றால் ஒரு ஆண்மையுள்ள தலைவர் என்றால் அது சீமான் அவர்கள் மட்டும்தான். தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான பனை விதைகள் நடப்பட்டிருக்கிறது, லட்சக்கணக்கான மரக்கன்றுகள் நடப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி வைத்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாசறையின் சார்பாக கொரோனா காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மக்களின் மீது, அவர்களின் உயிரின் மீது அக்கறை கொண்ட அவர்களுக்கு கபசுர குடிநீரை விநியோகம் செய்தது நாம் தமிழர் கட்சி. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களின் உணவு தேவைகளையும் அவர்களுக்கு தேவையான வீட்டு அத்தியாவசிய பொருட்களையும் கொடுத்து உதவியது நாம் தமிழர் கட்சி. புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மக்களோடு நின்ற ஒரே ஒரு அரசியல் கட்சி, முழுமனதோடு தன் உயிரையும் துச்சமென நின்ற ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பேரிடர் காலங்களில் மக்களை காப்பதற்காகவே பேரிடர் மீட்பு பாசர் என்ற ஒன்றை உருவாக்கியவர் திரு சீமான். அதே போல குருதிக்குடை தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான உயிர்களை தன் குருதிக்குடையின் மூலமாக நாம் தமிழர் கட்சியினர் காப்பாற்றி இருக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாக குருதியை கொடையளித்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு இயக்கம் என்ற சான்றிதழை, பாராட்டு சான்றிதழை தொடர்ந்து பெற்று முன்னணி வைத்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. அதே போல இஏஏ சட்டம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு வரைவுக்கு எதிராக மலைகளை நொறுக்கி இயற்கை வளங்களை அழித்து நாட்டையே பாலைவனமாக மாற்ற முயற்சிக்கும் இந்த தனியார் நிறுவனங்களுக்கு துணை போகும் மத்திய அரசிற்கு சவுக்கடி போல மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார் திரு சீமான். இஏஏ சட்டத்திற்கு எதிராக நாம் தமிழர் கட்சி செய்த அந்த போராட்டங்கள், இந்த சட்டம் குறித்த புரிதலை மக்களிடத்தில் ஏற்படுத்திய அந்த பங்கு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலம், இத்தனை நாட்களாக போராடக்கூடிய விவசாயிகளை ஏறெடுத்து பார்க்காத இந்த மத்திய அரசு, இந்த மோடி அரசு அந்த வேளாண் சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி போராடும் அந்த சீக்கிய சொந்தங்களுக்கு துணை நிற்பதற்காக நாம் தமிழர் கட்சியினர் டெல்லி சென்று பயணம் செய்து அந்த கடும் குரலில் தற்போதும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய, மாநில அரசு கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத சட்டங்கள், மக்கள் விரோத திட்டங்களை தடுத்து நிறுத்தி தமிழர்களின் அரணாக ஒரு அரசியல் கட்சியாக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து காத்து கொண்டிருக்கிறார் திரு சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் இளம் பிள்ளைகளும். அந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வருகின்ற 2021 தேர்தலில் அவர்களிடம் அதிகாரத்தை தாருங்கள், அவர்களுக்கு வெற்றியை காட்டுங்கள். அப்போது அவர்கள் இன்னும் ஏராளமான நன்மைகளை தமிழக மக்களுக்கு செய்வார்கள். மத்திய அரசு கொண்டு வர திட்டமிட்டிருந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை எதிர்த்து போராடி தடுத்தது நாம் தமிழர் கட்சி. பெற்றோர்கள், நல்லாசிரியர் விருது பெற்ற பல்வேறு ஆசிரியர்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்தார்கள். இது திட்டமிட்ட சதி, இது ஹிந்தி திணிப்பின் மறு உருவம் என்றார்கள். அதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்களை ஒன்றிணைத்து போராடி அதை தடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்தது நாம் தமிழர் கட்சி. தற்போது இத்தனை சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியின் அந்த சாதனையின் தொடர்ச்சியாக தைப்பூச திருவிழாவிற்கு பொது விடுமுறையை பெற்றுத்தந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்படியெல்லாம் ஆட்சியில் இல்லாமலேயே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் திரு சீமான். எதை ஒன்றையுமே வாக்குக்காக, வாக்கை மையப்படுத்தி செய்பவர் அல்ல சீமான். இதை செய்தால் அந்த சாதி சமூக மக்களிடத்திலே வாக்கு கிடைக்கும், இதை செய்தால் இந்த மத மக்களிடத்திலே வாக்கு கிடைக்கும், எது சரியோ எது மக்களுக்கானதோ அதை பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவனாக திரு சீமான் இருக்கிறார். சீமான் அவர்கள் முன்னெடுக்கும் அரசியலை தான் பல்வேறு அரசியல் கட்சிகள் தற்போது காப்பி எடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் தமிழர் கட்சி உருவாக்கிய சுற்றுச்சூழல் பாசறை என்பதின் மறு உருவமாக திமுக தன்னுடைய அரசியல் கட்சிகள் சுற்றுச்சூழல் அணி என்று உருவாக்கி இருக்கிறது. இதில் வேடிக்கை என்னவென்றால் சுற்றுச்சூழலை காக்க வேண்டியதே திமுகவிடம் இருந்துதான் என்று மணல் திருட்டு, மலைகளை குடைந்து கல்குவாரி அமைப்பது அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களால் தான். என்ன செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? தைப்பூசத்திற்கு பொது விடுமுறை வேண்டி ஒரு கோரிக்கை, ஒரு போராட்டம் செய்ததா இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? தெலுங்கு வருட பிறப்பிற்கு விடுமுறையை பெற்று தந்தது இந்த திமுக. ராஜசேகர ரெட்டியின் மரணத்திற்காக முந்திக் கொண்டு விடுமுறை அறிவித்த திமுக தமிழர்களின் கொண்டாட்டத்திற்கு விடுமுறை அளிக்க முன்வரவில்லையே. பாரதிய ஜனதா கட்சி தற்போது முருகனை கையில் எடுத்து கொண்டாடுகிறது, வேலை துருக்கி வேல் யாத்திரை செல்கிறது. காரணம் என்ன? முருகனை கையில் எடுக்கும் சீமானுக்கு அரசியல் லாபம் கிடைத்துவிடுமோ என்ற அச்சத்தினால்
போட்டி போட்டுக் கொண்டு தற்போது முருகனை கையில் எடுக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி முருகனை கையில் எடுப்பதால் தமிழக மக்கள் முருகனை கொண்டாடப் போவதில்லை. தமிழக மக்கள் என்றைக்கும் பெரும்பாட்டன் முருகனை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறார்கள் வரலாறு தொற்று இந்நாள் வரைக்கும். ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சியினர், இந்த இந்துத்துவா சக்திகள், இந்த வடநாட்டவர்கள்தான், இந்த பிராமணர்கள்தான் முருகனை கொண்டாடவில்லை. தமிழகத்தை தாண்டி வடநாட்டில் தமிழர்கள் இல்லாத பகுதிகளில் முருகனுக்கு ஒரு ஆலயம் இல்லை. சிவனுக்கும் பார்வதிக்கும் விநாயகரே பிள்ளை என்றுதான் அங்கு வரலாற்றில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. முருகன் என்றால் யார் என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வியை நம் வடநாட்டில் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த வடநாட்டவர்களை, அந்த தேசிய பாரதிய ஜனதா கட்சியையே முருகனை கொண்டாட வைத்தார் சீமான்.